வாரம் ஒரு கடந்த வாரம்ன்றதை விட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் உயர் திரு ஆணையாளர் அவர்களிடத்தில் சர்க்கார் படத்தை குறித்து நாங்கள் விமர்சித்து அவர்களுக்கு நாங்கள் அதாவது ஏஆர் முருகதாஸ் மீதும் நடிகர் விஜய் மீதும் சன் டிவி பிக்சர்ஸ் தயாநிதி மாறன் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொல்லியும் இந்த படத்தில் வரும் காட்சிகளை தடை செய்ய சொல்லியும் அங்கங்கு வைக்கப்பட்ட பேனர்களை எடுக்க சொல்லியும் நாங்கள் வந்து உயர் திரு ஆணையாளர் அவர்களிடத்தில் புகார் கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் பேனர்கள் அகற்றப்பட்டது. அதே நேரத்தில் அந்த படத்தில் வரும் காட்சிகள் வெட்டப்பட்டு எடுக்கப்பட்டு படம் ஓட்டப்பட்டது. இன்னொரு விஷயம் அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அரசு வழக்கறிஞர்களிடம் அரசே வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்று நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர்கள் வந்து யாருமே ஏஆர் முருகதாஸும் விஜய் அவர்களும் யாருமே வந்து ஆஜராகாததால் அவங்க வழக்கறிஞர் ஆஜரானாங்க. அந்த வழக்கறிஞர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜட்ஜி கேட்டார், என்ன முதல்ல ஜட்ஜி என்ன கேட்குறாரு, சரி அவங்கள வந்து நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, எந்த வகையில் எழுத்து மூலமாக யார் முன்னாடி எழுதி தர சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அவர்கள் வந்து எப்படி, அதான் அவங்களுடைய அந்த ஏஆர் முருகதாஸ் மற்றும் விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை கேட்டாங்க, யார் முன்னாடி எழுதி கொடுக்கணும், யார் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இது பொதுமக்கள் முன்னாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்களும் சொன்னாங்க. அவங்க வந்து டைம் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் போயிருக்காங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா இவர்கள் வந்து காலதாமதம் செய்து வருவது எதற்காக என்றும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காலதாமதம் இது வந்து இந்த நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும், மற்ற கேஸுக்கெல்லாம் வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், ஏன் இந்த கேஸுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம், நடவடிக்கை எடுத்த தமிழக அரசிற்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம், எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம், எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய பாராட்டையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த படத்திற்கு இவர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அதிமுக வழக்கறிஞர்கள் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வழக்கை வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சாமானியர்கள் நிச்சயமாக இதிலிருந்து பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக கருதுகிறோம். இன்னொரு விஷயத்தை வந்து இலவசங்கள் கேவலம்னு சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கி நேற்று இந்த பேப்பரில் நேற்று 27ஆம் தேதி பேப்பரில் வந்து திரு ராஜஸ்தானில் உட்காந்துக்கிட்டு மாண்புமிகு நம்ம பிரதம மந்திரி அவர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இலவசம் என்ற பேரில் 90,000 கோடி வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வரி பணத்திலிருந்து 90,000 கோடி வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் அதே மாதிரி கல்விகளுக்கு இலவச கல்வி என்ற பெயருக்கும் அதே மாதிரி விதவைகளுக்கும் அதே போன்று குழந்தைகளுக்கும் இப்படியெல்லாம் வந்து இலவசம் என்ற பெயரில் வந்து நிறைய வந்து வீணாக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் இதுலேருந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து சொல்கிறாரு, அவர் வந்து ராஜஸ்தானில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதனால் என்ன பயன் என்னன்னா, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஒற்றுமையின் காரணம்னா, அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த சர்க்கார் படம் எடுப்பது வந்து பாசிச கொள்கை, அதை எதிர்ப்பவர்கள் எல்லாமே பாசிச கொள்கைன்னு சொல்கிறாரு. எது பாசிச கொள்கை, அதாவது இவர் யாருன்னு நமக்கு வந்து தெரியும், வாயிலும் நாக்கிலும் குற்றம் இருப்பவர்களுக்கு வேம்பு இனிக்காது, அதே போன்று பேதம் இருக்கிறவங்களுக்கும் பிறப்பால் பேதம் இருப்பவர்கள் பேதம் இருக்கிறவர்கள் புலியும் பிள்ளை தின்னார். இதுதான் கமல்ஹாசன் கமல்ஹாசனுடைய இது இதுதான்.
அவர் வந்து தான் யாருன்னு ஒரு அடையாளம் காட்டிக்கிட்டு வந்திருந்தாருன்னா நிச்சயமாக அவரை நம்பலாம். அதே நேரத்தில் அவருடைய சொல்கிற வாக்குக்கு வந்து நம்ம மதிப்பளிக்கலாம். ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இன்றைக்கி தேவையில்லாத இன்றைக்கி அவருக்கு எந்த நேரத்தில் தோணுதோ கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் சொல்ல வர கருத்துக்களை இன்றைக்கி சொல்கிறாரு. இதற்கு முன்னாரே எங்களுக்கு பெரியார் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டார், இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்கள்லாம் வருவாங்க, நிச்சயமாக இது மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே எங்களுக்கு வந்து சுயமரியாதை தந்த எங்கள் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எங்களுக்கு இன்றைக்கி ஞாபகம் வருது. இன்னொரு விஷயத்தை நாங்கள் அவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம், நிச்சயமாக உங்கள் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் எங்கள் இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மனம் திருந்தி வந்துடுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லி நாங்கள் கூட்டுக்குவோம். ஆனால் உங்களுடைய கருத்து இன்றைக்கு வேண்டுமானால் எடுபடலாம், நாளைக்கு எடுபடாது. இலவசங்கள் கேவலம் கேவலம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இலவசங்கள் எது கேவலம் என்று எனக்கு தெரியவில்லை. இலவசங்கள் என்பது ஒரு ஸ்கீம் என்று அன்றைக்கே நான் சொல்லிவிட்டேன். இலவசங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கும் வாழ்வாதாரம் விளிம்பில் இருக்கிற மக்களுக்கும் வந்து அது தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை ஏன் தடுத்து நிறுத்துகின்ற என்ற நோக்கம் என்று புரியவில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய படத்துக்கு வந்து வரி கேட்டு நீங்கள் சுற்றுறீங்க, மனு கொடுத்துருக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த நாட்டை விட்டு நான் ஓடுவேன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து எடுத்த நேரம் வந்து பிச்சையாக உங்களுக்கு தெரியல, ஆனால் இலவசம் பிச்சைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், எந்த படத்துலையாவது ஒரு பிராமணருக்கு வந்து திதி கொடுக்குறோம், ஒரு பொண்ணு பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு நாங்கள் வந்து பரிகாரம் செய்கிறோம், புரோகிதம் பண்ணுறோம், புரோகிதத்துக்கு வந்து நாங்கள் பணமாக கொடுக்குறோம். காய்கறியாக நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க, சமைச்சது தான் வாங்க மாட்டீங்க, அரிசியாக வாங்கிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் புரோகிதம் என்ற பெயரில். ஆனால் இதையே கண்டித்து இதையே வந்து ஒரு கான்செப்டாக வச்சு எந்த இயக்குனராவது படம் எடுத்திருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அடித்தட்டு மக்கள் வந்து பயன்பெறுற ஒரு ஸ்கீமை வந்து அந்த கார்ப்பரேட்டுங்களோட பேச்சை கேட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் தேவையில்லாமல் படத்தை எடுத்து கொச்சைப்படுத்துகிறீங்க, ஒரு அரசாங்கத்தை கொச்சைப்படுத்துகிறீங்க. அதே நேரத்தில் ஆண்டவர்களை பற்றி நீங்கள் ரொம்ப கொச்சைப்படுத்துகிறீங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களெல்லாம் சாதாரணமான வேலை செய்யலை. இந்த இரண்டு திராவிட கட்சிகள் இருந்த மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் மிகவும் நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் அவர்களை வந்து அவர்களுடைய பெயர்களை கெடுக்கும் நோக்கத்தோடு நீங்கள் இன்று செயல்பட்டு வருகிறீர்கள். அதுதான் எங்களுடைய மனது ரொம்ப பின்படுத்துகிறது. நாங்கள் இதனால் மனம் வருத்தம் அடைந்திருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டமும் செய்தோம், போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே இந்த மண்ணின் மகிமை தெரியாமல் இந்த இரண்டு திராவிட கட்சிகளினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எங்கிருந்தோ இருந்து எவனோ சொல்கின்ற கருத்துக்களை கேட்டு இன்று நீங்கள் பேசுகிறீர்கள், அதை வந்து நடைமுறைப்படுத்த விரும்புகிறீர்களே, இது எந்த வகையிலே நியாயம் என்றுதான் இந்த நேரத்திலே மன உளைச்சலுடன் இந்த